அத்தியாயம் ஏழு முரண்பாடுகளும் போராட்டமும் ஒரு பெண்ணின் வாழ்வில் திருமணம் என்ற நிகழ்ச்சி அகம்புறம் இரண்டை சார்ந்தும் பெரும் புரட்சியை தோற்றுவிக்கிறதென்றால் முக்காலும் உண்மையே அவள் பிறந்து வளர்ந்து பாசம் வைத்து பிணைந்த சூழலின் உறவுகளை பின்னை தள்ளிவிட்டு புதிய சூழலில் புதிய மனிதர்களிடத்தில் தன் உறவுகளை கொள்ள வருகிறாள் இப்பிணைப்பிற்கு மையமாக அவருடைய இளமை நலங்களும் இணைந்த எழுச்சிகளும் மணவாளனுடன் உறவு கொள்ள வகை செய்கின்றன புகுந்த வீட்டில் கணவனிடம் கொள்ளும் நெருக்கம் காரணமாக காட்டும் கோபதாப உரிமைகளை தன் இனமேயான மாமியிடமோ வேறு பெண்ணிடமோ எந்த பெண்ணும் கொண்டாடுவதில்லை இதுதான் உலகில் காணும் நடைமுறை இயல்பு ஆனால் ரமணிக்கு இந்த இயல்பை புரிந்து கொள்ள முடியவில்லை அவனுடைய தாய் வசந்தி பிடிக்கவில்லை என்று விட்டுவிட்டுப் போன சேலையை மீனாவிடம் கொடுத்ததும் புடவை நன்றாக இருக்கிறதே என்று அதை உடுத்திக்கொண்டு அழகு பார்க்கிறாள் அதே சமயம் அவன் கல்யாணத்துக்கென்று வாங்கி வந்த சேலையை மீண்டும் ஒருமுறை கூட அவள் உடுத்தவில்லை ருக்மணி அவளை குறை கூற இடமில்லாமல் இணைந்து நல்ல பெயர் எடுப்பதாக நடக்கிறாள் அதே சமயம் ரமணியிடம் அற்பங்களுக்கெல்லாம் கூட முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளுகிறாள் என்ன பாட்டு இது வயலின் அழுகை உற்சாகமே இல்லாத இந்த பாட்டை எப்படித்தான் கேட்டு ரசிக்கிறீர்களோ என்று ரமணி ரசிக்கும் இசையின் மீது வெறுப்பை புலப்படுத்தி பொறுமுகிறாள் அன்று சனிக்கிழமை அவன் அலுவலகம் கிளம்பு கையில் தண்ணீர் கேட்டான் அதை கொண்டு கொடுத்த மீனா நீங்கள் பாட்டுக்கு ஜம் என்று ஆஃபீஸ் போய்விடுகிறீர்கள் எனக்கு நாளெல்லாம் போரடிக்கிறது சாயங்காலமேனும் எங்கேனும் போகலாம் என்று இல்லாமல் நீங்கள் ஆறரை ஏழரைக்கு வருகிறீர்கள் டிரான்சிஸ்டரை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விடுகிறீர்கள் உங்க அம்மா கதை புராணம் என்று போகிறார் நான் என்ன செய்யட்டும் என்றாள் இன்று சாயங்காலம் சினிமாவுக்கு போகலாமா என்று அவன் கேட்டான் டிக்கெட் புக் பண்ணி வச்ச மாதிரி கேட்குறீங்களே எந்த தேட்டருக்கு எந்த தேட்டர் எந்த படம்னு சொல்லு கூட்டி போகிறேன் அவள் அங்கிருந்து தொலைவிலுள்ள குளிர்பதன வசதியுள்ள அதிகமாக செலவாக கூடிய பெரிய தேட்டர் ஒன்றை குறிப்பிடுகிறாள் ரமணி அந்த தேட்டரை பார்த்திருக்கிறான் உள்ளே நுழைந்ததில்லை அவன் மாலையில் அவளை தயாராக இருக்கும்படி கூறிவிட்டு கிளம்புகிறான் இனக்கல்வி என்ற பெயரை சொல்லிக்கொண்டு ஒரு வயது வந்தோருக்கான கவர்ச்சி படம் ஓடிக்கொண்டிருந்தது அதன் விளம்பரங்களே அவனால் நிமிர்ந்து பார்க்க இயலாதபடி கூச்சம் தருகின்றன ரமணி இன்னமும் வாலிப பருவத்தை கடந்து நடுத்தர எல்லைக்குள் வந்துவிடவில்லை ஆனால் குடும்ப பொறுப்பின் கடமைகள் இவனை இத்தகைய கிளர்ச்சியின் பால் கவனத்தை இழுக்காமல் வரம்பு கட்டி வைத்திருக்கின்றன அவனுடைய அலுவலகத்திலேயே பலர் பல விஷயங்களைப் பற்றி பேசுவார்கள் மேஜைக்கடியில் இம்மாதிரியான மற்ற ரகமான புத்தகங்களை மறைத்து வைத்துக் கொண்டு பார்ப்பவர்களையும் அவன் அறிந்திருக்கிறான் அவனை பொறுத்தவரையில் செய்தி பத்திரிகை ஒன்றை மட்டுமே நாள் தவறாமல் பார்ப்பானை ஒழிய அலுவலகத்தினர் நடத்தும் வார மாத இதழ்களுக்கான சங்கத்தில் கூட சந்தாதாரர் ஆகவில்லை பெரும்பாலும் அவை சினிமா நடிக நடிகரை பற்றிய செய்திகளையே தாங்கிய கவர்ச்சி படங்களுடன் வெளியாகும் பத்திரிகைகளே அவன் அத்தகைய செய்திகளை அறிய மோகம் கொண்டு பொழுதை அத்தகைய பத்திரிகைகளில் செலவிட பழகவில்லை எனவே பெரும்பாலானோர் பழகும் உலகம் அவனுக்கு அப்பாற்பட்டதாகவே இருந்திருக்கிறது ஒரு லட்சிய வேகத்தில் மீனாவை கைப்பிடித்திருக்கும் அவனுக்கு ஆதவனின் கிரகணங்கள் உரைத்து பனிமூட்டம் விலகிய பின் உண்மையான தோற்றம் புலனாவது போல இந்த வாழ்க்கை அனுபவத்தில் பல உண்மைகள் புலனாகின்றன அவனை பொறுத்தமட்டில் மட்டில் எளிய வாழ்வுக்கான தேவைகளுடன் கொண்டு தன் வாழ்வு பிறருக்கும் சமுதாயத்திற்கும் நற்பலன் விளையுமாறு அமைத்துக் கொள்ள விரும்பியிருக்கிறான் ஆனால் ஒரு பெண்ணை கொள்கையில் அவளுடைய மன வளர்ச்சி ஆம் வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது தன் லட்சியத்துக்கு இசைந்தாக இருக்கிறதா என்று கருதி இருக்க வேண்டாமா மிளகாயை கடித்துவிட்டு குடிக்க நீரும் இன்றி கையை உதறிக்கொள்பவனுடைய நிலையில் ரமணி சங்கடமடைகிறான் அந்த படத்துக்கு அவன் அவளை கூட்டி செல்வதனால் குறைந்தபட்சம் பத்து ரூபாய் செலவழியும் ஏழை பெண்ணின் ஆசை என்று பொறுப்பற்ற ஆடம்பரங்களை நோக்கி மனதை ஓடவிடுவதற்கு அவன் ஊக்கமளிக்கலாமா ஒரு குடியரசு நாட்டின் நல்வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பொறுப்பு வாய்ந்தவர்கள் அல்லவா இன்றைய அமைப்பில் பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் முன்னேற்ற வளர்ச்சிக்கு வசதியாக இருக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு முன்னே செல்வதல்லவா பாராட்டத்தக்க செயல் கரு மீனா ஏதேனும் கல்வி பயிலக்கூடாதா சங்க அமைப்புகளில் சேர்ந்து கைத்திறனை பயன்படுத்தக்கூடிய தொழில்கள் பயிலலாகாதா ரமணி அவளை அவள் வழியிலிருந்து நோகாமல் பிரித்து தன் வழியுடன் இணைப்பதுதான் இப்போது தன் முன் நிற்கும் பிரச்சனை என்று உணர்கிறான் அதை எவ்வழியிலேனும் நிறைவேற்றுவதாகவும் மனதுக்குள் உறுதி செய்து கொள்கிறான் அவன் அன்று அந்த காமக்கலியாட்ட படத்துக்கு சீட்டு வாங்கவில்லை அவளுடைய வெளியே சென்று பொழுதுபோக்கும் ஆசையையும் மறுக்கவில்லை அன்று மாலை ஒரு இசையரங்கில் மூன்று இசைக்கலைஞர்கள் சேர்ந்து அளிக்கும் ஒரு இன்னிசை நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது புல்லாங்குழல் வீணை வயோலா மூன்று கருவிகளும் தேர்ந்த கலைஞர்கள் அபூர்வமாக கூடி வழங்கும் இசைவிருந்து இதற்கு தனிப்பட்ட முறையில் கட்டணம் அதிகம் உண்டு ரமணி சாதாரணமாக இம்மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு சென்று கேட்டு மகிழ ஆசைப்பட்டாலும் செலவு அதிகம் என்று பெரும்பாலும் ஆவலை அடக்கிக் கொள்வான் தன் அழகு மனைவியை முதன்முதலாக அழைத்து செல்லும் நிகழ்ச்சி இதாக இருக்கட்டும் என்ற எண்ணத்துடன் அவன் இரண்டு சீட்டுகளை வாங்கிக் கொள்கிறான் மாலையில் அலுவலகம் முடிந்ததும் நேராக வீடு திரும்புகையில் உல்லாசம் ததும்பும் மனதுடன் இருக்கிறான் ஒரு ஜனரஞ்சக மெட்டை மெல்ல இசைத்துக்கொண்டு வருகிறான் ருக்மணி அரிசியில் கல் பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள் என்னம்மா கல்லில் அரிசி பொறுக்குகிறாயா என்று கேட்டுவிட்டு உள்ளே எட்டி பார்க்கிறான் மீனா அறைக்குள் ஏதோ ஒரு சினிமா பத்திரிகையை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்கிறாள் ஏது இதெல்லாம் ஓ வந்துவிட்டீர்களா எனக்கு பொழுதே போகல மாடி வீட்டில் இருக்கிறாளே அவளிடமிருந்து வாங்கி வந்தேன் இங்க பக்கத்துல ஒரு சர்க்குலேட்டிங் லைப்ரரி இருக்குதாமே எல்லாம் கிடைக்குமாங்க என்று தனக்கு அவை வேண்டும் என்ற விருப்பத்தை அறிவிக்கிறாள் ஆனால் ரமணி அதை விட்டு நீ இன்னும் ட்ரெஸ் பண்ணிக்க தொடங்கலையா தலை கூட வாரிக்கொள்ளவில்லை நேரமாகிறதே நான் ஒரு மணி நேரம் முன்பாக வந்திருக்கிறேன் என்றான் அவள் பத்திரிக்கையை போட்டுவிட்டு சோம்பல் முறிக்கிறாள் எங்கே போகணும் இப்ப சினிமா டிக்கெட் வாங்கி வர சொன்னாய மீனா நிஜமா வாங்கி வந்துட்டீங்க பின்ன பொய்யா சொல்கிறேன் மது பாரடைசுகா அங்கேயே ஏ படம் நடக்கிறதே அதுக்கு தான் அதன் விளம்பரங்களை பார்த்தாலே வெட்கமா இருக்குதே அவள் முகம் சிவக்கிறது கண்களில் ஒலி பளிச்சிடுகிறது மெல்ல புன்னகை செய்து கொள்கிறாள் இதோ இப்பவே கிளம்புறேன் ரெடி காஃபி இங்கேயே போடட்டுமா இல்ல ஹோட்டலில் சாப்பிட்டு கொள்ளலாமா ஒரு கணம் முகம் இருண்டாற் போன்று திகைக்கிறான் ஓ இங்கே நீ காப்பி போடுவதானால் நேரமாகும் இல்லையா ஆமாம் இல்லாத போனால் போட்டுடுறேன் டிஃபன் ஒண்ணும் இல்லை நமத்து போன தேன் குழல் முறுக்கும் அதிரசத்தூடும் தான் இருக்கு டிஃபன் ஏதேனும் சாப்பிட வேண்டாமா சரி சாப்பிடுவோம் ஆனால் நீ சீக்கிரம் கிளம்ப வேண்டுமே அவள் குதித்துக்கொண்டு கொண்டு பின்னலை அவிழ்த்து வாரிக் கொள்கிறாள் ஐந்தே நிமிடங்களில் அழகாக கொண்டை போட்டுக் கொள்கிறாள் பிரமாதமாக இருக்கிறது உன் கொண்டை மீனா இல்லை உனக்கு கோபம் வந்துவிடப் போகிறது ஹனி இப்படி கூப்பிட்டால் உனக்கு பிடிக்கிறதில்லை ஐய மூஞ்சிய பாரேன் சே போங்க என்று மீனா சினுங்குகிறாள் கொஞ்சலாக நீங்க ஆனாலோ உள்ளூர் அமுக்கு வேணும்னே வேஷம் போடுறீங்க அது சரி நீ வந்து நான் கல்யாணத்துக்கென்று வாங்கி வந்தேனே அந்த புடவையை உடுத்திட்டு வரணும் ஐயோ அதை எங்கேனும் பாட்டியம்மாவின் அறுபது ஆண்டு விழாவுக்கு உடுத்து போகலாம் உங்களுக்கு புடவை செலக்ட் பண்ணவே தெரியல போயும் போயும் நைஞ்சால் பூக்கும் நூல் புடவையில் போய் அறுபதையும் எழுபதையும் கொட்டியிருக்கிறீர்கள் பித்தளை ஜரிகை நைஞ்சால் சுருங்கி போகும் போ நீ சீக்கிரமாக கிளம்பணும் அவன் முகம் இருள வெளியே வந்து நிற்கிறான் முதல் முதலாக அவன் வாங்கி கொடுத்த சேலையை மறுத்து அவனுடைய மென்மையான உணர்வுகளை ஊங்கி குத்திவிட்டாள் இவளை அவன் திருத்தப் போகிறானா அவனுடைய இல்வாழ்க்கை இத்தகைய முரண்பாடுகளால் எப்படி நல்வாழ்க்கையாக பரிணமிக்கப் போகிறது மீனா கொண்டு வருகிறாள் வாடாமல்லி வண்ணத்தில் கரை தைத்த நைலக் சேலை அணிந்திருக்கிறாள் இசைந்த சோழி மணிமாலை வளையல்கள் பிளாஸ்டிக் செவிப்பூக்கள் கைப்பை எப்படி என்று கொஞ்சலாக கேட்பது போல உருவளிக்கிறாள் அவன் செயற்கையாக ஒரு புன்னகையை வரவழைத்துக் கொள்கிறான் இந்த புடவைதான் சுசிலா வாங்கி கொடுத்தாளா இல்லை சுசிலாக்காவும் உங்களைப் போல்தான் இதிலெல்லாம் டேஸ்டே கிடையாது அவளிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு நானே செட்டாக எல்லாம் செலக்ட் பண்ணி கொண்டேன் சிலருக்கு மேட்சிங்க அலங்காரம் பண்ணிக்கொள்ளவே தெரியாது எனக்கு கற்பனையுடன் செய்ய தெரியும் ஆனால் என்ன பண்ணுவது ஆசை மட்டும் போதுமா ரமணி பல்லை கழித்து பொறுத்து கொள்ளுகிறான் போகலாமா அம்மா நாங்க சினிமாவுக்கு போயிட்டு வரோம் ருக்மணி நிமிர்ந்து பார்க்கிறாள் சினிமாவுக்கா என்று சற்றே இழுக்கிறாள் பிறகு சரி போய்விட்டு வாருங்கள் இன்னைக்கு பட்டாபிஷேகம் நேரமானால் சாவிதான் இரண்டு இருக்கே அவர்கள் இருவரும் கிளம்புகின்றனர் ரமணி ஒரு நாடகம் ஆட திட்டமிட்டிருக்கிறான் கொட்டகைக்கு முன் சென்றதும் அவன் டிக்கெட்டை தொலைத்து விட்டார் போல நடிப்பான் பிறகு அவளை அவன் விரும்பும் இசையரங்குக்கு அழைத்து செல்வான் சேலை விஷயத்தில் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது போன்று விட்டு கூடாது பஸ் நிறுத்தத்துக்கு வரும் முன் பூக்கடை கண்களில் படுகிறது கொஞ்சம் இருங்கள் பூ வாங்கிக்கிறேன் பூக்காரியிடம் பேரம் பேசி நான்கு முழம் அலந்து வாங்க பத்து நிமிஷம் ஆகிறது பஸ் நிற்கும் இடத்தில் எல்லோரும் தன்னை பார்க்கும்படியான கவர்ச்சி இருக்கிறது என்ற தன்னம்பிக்கை இழங்க மீனா வந்து நிற்கிறாள் அந்த கர்வம் மின்னும் முகத்துடன் ஒரு தடவை சுற்றும் முற்றும் நோக்கிய பின் ரமணியையும் பார்க்கையில்தான் அவன் புதிய உடுப்பொன்றும் அணியாமல் இருப்பது புலராகிறது என்ன நீங்க ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸுடன் வந்துட்டீங்களா பின்ன பேண்ட் ஷர்ட் இரண்டும் காலமையே வாஷ் பண்ணிட்டுதான் போட்டுக்கொண்டேன் எனக்கு இது போதும் நீ ட்ரெஸ் விஷயம் உன்னோட வச்சுக்க ஐயோ சகிக்கலை நீங்கள் இப்போவே கிழட்டு வஷம் எதற்கு போடணும் தாத்தா காலம் மாதிரி உங்கள் கோட்டு சட்டை பிரிக்கவே இல்லை அழகழகாக எத்தனை பிரிண்ட் வந்திருக்கு புது மாதிரியாக இரண்டு சட்டை தைத்துக்கொள்ளக்கூடாதா மது பாரடைஸுக்கு டிக்கெட் வாங்கியிருப்பதாக சொல்லுகிறீர்கள் இப்படி துவைத்து துவைத்து மங்கிய சட்டையும் பேண்ட்டுமாக வருகிறீர்கள் என்று கோபித்துக் கொள்ளுகிறாள் ரமணி மறுமொழியே கூறவில்லை மது பாரடைஸ் மர்மம் இப்போது வெடித்துவிடும் என்ற இழையில் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது பஸ் நிற்குமிடத்தில் நிற்கின்றனர் பஸ்களை காட்டிலும் சாலையில் கார்களும் டாக்ஸிகளும் சென்ற வண்ணம் இருக்கின்றன ஸ்கூட்டர்களும் செல்கின்றன எத்தனையோ இளம் ஜோடிகள் குட்டை கூந்தல் பறக்க பெரிய கருப்பு கண்ணாடியும் நீல காஷ்மீர் பட்டுமாக ஒரு பெண் தன் ஜோடியின் இடையை வளைத்து உட்கார்ந்து மீனாவுக்கு நெஞ்சு வலிக்கிறது அந்த கனவு அந்த கனவில் அவள் அப்படித்தானே உட்கார்ந்திருந்தாள் அவளுடைய உள்ளத்தில் மையம் கொண்ட ஆசையைப் பற்றி சிறிதும் அறியாதவனாக ரமணி தங்கள் பஸ் வரும் திசையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறான் அப்போது அவர்கள் பக்கமாக ஒரு ஸ்கூட்டர் உராய்ந்தார் போல வந்து நிற்கிறது முன்னே விஜி முடி பிடரியில் புரளுகிறது உடை பார்வை எல்லாவற்றிலும் புது மெருகு கூடியிருக்கிறது நீலா மேக வண்ணத்தில் ஜரிகை பொட்டுகள் மின்னும் கிரேப் சேலை துவண்டு விழுகிறது தோளில் முடிக்கொள்ளாத கனகாம்பரம் செவிகளில் பொன்னாலான பெரிய தோடு மாநிறமாகத்தான் இருக்கிறாள் விரல் நகங்களை கூறாக வளர்த்துக்கொண்டு ஏற்றி இருக்கிறாள் அவள் ஸ்கூட்டரிலிருந்து இறங்கி புன்னகை செய்கையில் மீனா எங்கோ தொலைவில் பார்வையை பதிக்கிறாள் ரமணி அவர்களுடைய வண்டி அருகில் வந்து நிற்கும் நிற்கும்போது கூட விஜய் என்ற கவனமின்றி பஸ்ஸை பார்த்து கொண்டிருந்தான் என்ன அண்ணா ஜோடியாக சினிமாவுக்கா நமஸ்காரம் என்று கேட்டு மீனாவை நோக்கியும் ஒரு புன்சிரிப்பை வீசிவிட்டு கை குவிக்கிறான் இன்று காலை தான் அண்ணா வந்தோம் உங்கள் இரண்டு பேரையும் ராத்திரி டின்னருக்கு அழைக்க வேணும்னு வீட்டுக்கு வந்தோம் வீடு பூட்டி இருந்தது அம்மாவையும் காணவில்லை ஓ அம்மா கதைக்கு அதற்குள் போய்விட்டாளா மாடியில் அன்னபூர்ணையிடம் பேசி கொண்டிருப்பாள் ஒருவேளை அது சரி நீங்கள் எங்கே சினிமாவுக்கா எப்போ டின்னருக்கு வருகிறீர்கள் நீங்கள் தனியாக குடும்பம் வைக்கும்போது என்று ரமணி பட்டு கத்தரித்தார் போன்று நிறுத்துகிறான் விஜய் அண்ணன் இப்படி சொன்னது கேட்டு வெட்கமடைந்து விடவில்லை ஓ அதுவும் சரிதான் த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு செகண்ட் ஃப்ளோரில் இப்ப ஸ்லைட் மாடிஃபிகேஷன் ஆயிட்டிருக்கு கிரக பிரவேசம் வந்து கொண்டிருக்கிறது என்று பெருமை பொங்க கூறுகிறான் கிளம்பிவிட்டான் அப்ப ஓகே வரட்டுமானா வண்டையில் அவன் அமர்ந்ததும் அவளும் பின்னே ஏறி அமர்ந்து கொள்கிறாள் வண்டி வளைந்து விற்றென்று அவர்களை சுமந்து மறைகிறது செல்கையில் நீலா மீனாவுக்கு கையை ஆட்டினாள் அவர்களையே பார்த்துக் கொண்டிருக்கையில் மீனாவின் அடிமனதில் ஒரு பிரளயமே தோன்றுகிறது எரிமலைகள் கனன்று கடல்கள் பொங்குகின்றன இவன் இங்கே பேசிக்கொண்டிருக்கையில் ஒரு பஸ் போய்விட்டது என்று முணுமுணுக்கிறான் ரமணி ஆமா உங்களுக்கு ஆபீஸில் ஸ்கூட்டர் வாங்க பணம் கொடுக்க மாட்டார்கள் அவள் ஆவலோடு அவன் முகத்தை நோக்கினாள் தானும் அது போன்று ரமணியுடன் ஸ்கூட்டரில் செல்ல வேண்டும் என்ற விம்பு உள்ளத்தில் விரைந்தெழுகிறது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் எங்கோ பார்க்குறீங்களே ஆபீஸில் ஸ்கூட்டருக்கு லோன் கிடைக்காது அவன் மறுமொழி கூறவில்லை ஆமா இவருக்கு இவரோட மாமனார் கார் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாரா வேண்டாத கேள்வியெல்லாம் கேட்காத மீனா பஸ் வருகிறது இப்ப எதையும் தவறவிடாதே ஒரு வண்டி வருகிறது கூட்டமோ கூட்டம் படிகளில் இளவட்டங்கள் தொத்திக்கொண்டு கொண்டு நீ முன்னால் போய் ஏறு நான் இங்கே ஏறிக்கொள்கிறேன் நிறைய பேர் இறங்குகிறார்கள் அவன் சொன்னதை அவள் பொருட்படுத்தவில்லை பஸ் போய்விட்டது ரமணி அடங்கிய குரலில் கடுமையாக நீ என்ன வீட்டை விட்டு வந்து ஒத்துழையாமை இயக்கம் நடத்துகிறாயா உன் நினைப்புகளுக்கெல்லாம் ஒரு வரம்பு வரையிலும் தான் ஈடுகொடுப்பேன் பஸ்ஸில் வர இஷ்டமில்லை என்றால் வீட்டுக்கு போ என்றான் நீங்க எதுக்கு இப்ப கோபிக்கணும் உங்களால் ஸ்கூட்டர் வாங்க முடியாதான்னு கூட நான் கேட்கலையே அதற்குள்ளேயே இவ்வளவு ரோஷம் வரணும் உங்களுக்கு முடியாதுன்னா உலகமே முடியாமல் இருந்துடுமா ரமணி சிறுவயதில் கூட யாரையும் கை தீண்டி அடித்ததில்லை இவளை அடிக்க வேண்டும் போன்று ஆத்திரம் பொங்குகிறது ஆனால் அடக்கிக் கொண்டு வீட்டை நோக்கி நடக்கிறான் மீனாவுக்கு அவனுடைய கடுமை உள்ளூர அச்சத்தை தோற்றுவிக்கிறது அவன் பின் விரைந்து நடக்கிறாள் போகலாம் வாங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டு திரும்பி போனால் எப்படியோ இருக்கும் நான் ஒன்னும் சொல்லல ஏதேனும் பஸ்ஸில் போகலாம் வாங்க தெருவில் ஒரு சீன் நடத்த அவன் விரும்பவில்லை எனினும் நான் எங்கே கூட்டி சென்றாலும் வரவேண்டும் அங்கு வந்து முசுமுசு என்று அழவோ பேசவோ ஏசவோ கூடாது ம் சரி அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்